லாக்லேடி சுலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது எங்கள் வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களை உடனே வந்து ரீச் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது குவாரீஸ் இருந்ததுன்னா அதை கமெண்டில் கேளுங்க எங்களுடைய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள் அதுலேயும் எல்லா வீடியோஸும் அப்டேட்டடாக இருக்குங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் வித்தியாசமான முறையில் இந்த பாஸ்தாவை வச்சு எப்படி நம்ம ஒரு டிஷ் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறது தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த இந்த பாஸ்தாவை வந்துட்டு இந்த முறுக்கு ஷேப்பில் இருக்கும் இதை வாங்கிட்டு வந்துட்டு ஒரு ஹாஃப் கேஜி அளவுக்கு இருக்கும் இது தண்ணி நல்ல ஒரு பாத்திரத்தில் இது மாதிரி கொதிக்க வச்சுக்கலாம் இது சாதம் வடிக்கிற மாதிரி தான் இதில் வந்து ஒரு அரை அல்லது ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக இந்த மாதிரி எண்ணெய் விட்டுக்கலாம் ஏன்னா அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் தேவைன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நம்ம டிஷ் செய்யும் போது அதுக்கான உப்பு சேர்த்து போட்டுக்கலாம் இப்போ வந்து இந்த பாஸ்தாவை ஆஃப் கேஜி அளவுக்கு இருந்ததை தண்ணி கொதிச்சிட்டு போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது மாதிரி அதில் கொட்டியாச்சு இப்போ ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் விட்டோம்னா இது போல் நல்லா வெந்து வந்துடும் நம்ம எடுத்து அதை நசுக்கி பார்த்தோம்னா உள்ள அந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும் இப்போ அந்த ஸ்டேஜில் அதை எடுத்து வடித்து வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாம் நம்ம பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம் இது தாங்க இந்த இதில் ரொம்ப முக்கியமான பாட்டு இந்த காய்கறியை வந்து இது மாதிரி ரொம்ப பொடியாக நறுக்கிறோம்னா தான் இந்த டிஷ்ஷுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த ஆஃப் கேஜி பாஸ்தாவுக்கு ஒரு ரெண்டு குடம் மிளகாய் எடுத்துக்கலாம் அதில் இந்த உள்ள இந்த ஒயிட் கலரில் இருக்கு இல்லையா அந்த பல்பெல்லாம் எடுத்துகிட்டு நீல வாக்கில் பொடியாக இதை நறுக்கிட்டு திருப்பி குறுக்க குட்டி குட்டியாக நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பிடிச்சி பாருங்கள் இது மாதிரி ஃபா நீங்களும் ஃபாஸ்ட்டாக நறுக்கிறதுக்கு கற்றுக்கங்க வேலை கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரம் முடிஞ்சிடும் நம்ம ஒன்று ஒன்றா பண்ணிகிட்டு இருந்தோம்னா ரொம்ப டைம் எடுக்கும் ஸோ இது போல் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வேலை ஃபாஸ்ட்டாகவும் முடிஞ்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கு செய்கிறதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக நீங்களும் இதே போல் செய்வீங்க ரெண்டு கேப்சிக்கத்தையும் உள்ளே இருக்கிற அந்த ஒயிட் கலரில் இருக்கும் இல்லையா பல்ப் அதை எடுத்துகிட்டு அந்த வெதர் இருந்ததுன்னா அதையும் இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ஆனியன் எடுத்துகிட்டு அதையும் பொடியாக நறுக்கிக்கலாம் இதை நான் ஆல்ரெடி தண்ணியில் போட்டு எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதனால் அப்படியே எடுத்துட்டு இது மாதிரி ஸ்லைசஸ் போட்டுட்டு பொடியை நம்ம நறுக்கி எடுத்து ஓரமாக வச்சிக்கலாம் எந்த அளவுக்கு வெங்காயம் இதெல்லாம் பொடியாக இருக்கோ அந்தளவுக்கு அது கொஞ்சம் டேஸ்ட்டையும் டிஃப்ரென்ஸ் பண்ணி கொடுக்கும் நமக்கு நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி நீல வா நறுக்கிட்டு அதை ஒரு கலர் பொடியை நறுக்கி எடுத்து வச்சுப்போம் அடுத்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வந்து ஒரு நாலஞ்சு ஸ்லைஸ் எடுத்துகிட்டு அதையும் தண்ணியில் நல்லா அலம்பிட்டு எண்டில் அந்த வேர் மாதிரி ஒரு போர்ஷன் இருக்கும் அதவும் கட் பண்ணிவிட்டு இதையும் பொடியாக நம்ம நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம் ஸ்பிரிங் ஆனியன் பார்த்திங்கன்னா ஹீட் பட்டதுமே நல்லா சுருங்கிடும் ஸோ அதனால் அந்த மாதிரி எதாவது அதில் வேஸ்ட்டெல்லாம் இருந்தது அந்த மேலே அந்த மாதிரி உறிஞ்சி வர மாதிரி தோல் போர்ஷன்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஃபுல்லாக எடுத்துட்டு மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு அதை எல்லா ஒன்று போல் சேர்த்துட்டு நல்லா பொடியாக நம்ம நறுக்கி எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக போடுற பொருட்கள் தான் நமக்கு டிஷ்ஷுக்கு இன்னொரு விதமான டேஸ்ட்டு தரும் இது மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சி நறுக்குங்க சப்போஸ் உங்களுக்கு இது மாதிரி கஷ்டமாக இருக்குது புதுசாக பண்ணுறீங்கன்னா இண்டிவிஜுவலாக ஒன்று ஒன்றா வச்சு கட் பண்ணி இந்த மாதிரி ஒரே சைஸ் வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க அப்படி ஒன்றா சேர்த்து கட் பண்ணும்போது என்னாகுன்னா அந்த ஷேப் வந்துட்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வரும் ஸோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த டிப்பை வந்து சொல்லிகிட்ருக்கேன் மாதிரி எல்லாத்தையும் நறுக்கி இதையும் உரமாக வச்சுக்கலாம் அடுத்து தக்காளியை வந்துட்டு அதையும் நல்லா மெல்லிஸான ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வச்சு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பாருங்கள் அப்படி பண்ணிடலாம் ஸோ உங்களுக்கு டைமிங்காக தான் நான் இதை கற்றுக்கணும் கற்றுக்கிறவங்களுக்காக தான் இது ஈஸியாக பண்ணணுங்கிறதுக்காக இதை சொல்லிகிட்ருக்கேன் ஓகே எல்லாத்தையும் நம்ம நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம் ஸ்லைஸ் மெலிஸ் ஸ்லைஸாக எடுத்து எடுத்து ஓரமாக வைத்து கொள்ள வேண்டும் இப்படியும் கூட கட் பண்ணலாம் மெலிஸாக வரணுங்கிறதுக்காக பாருங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம நறுக்கி எடுத்து வச்சாச்சு நெக்ஸ்ட்டு புதினா புதினாவும் ஒரு அரைக்கட்ட அளவுக்கு எடுத்துகிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு நல்லா அலம்பிட்டு மாதிரி பிடிச்சிட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட்டாக கட் பண்ணிடலாம் உங்களுக்கு இப்படி கஷ்டமாக இருந்ததுன்னா உங்களால் எவ்வளோ கையில் எடுத்து பிடிக்க முடியுமோ அதை மட்டும் எடுத்து இது மாதிரி அதையும் மெல்லிசாக நறுக்கி வச்சுக்கங்க நறுக்காமல் அப்படியே போடலாம் பட் அது நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் இது மாதிரி சேர்க்கும் போது நமக்கு அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி எங்கங்கே ஓட்டிட்டு நமக்கு நல்லா இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு நல்ல அடிகனமான ஒரு கடாயை எடுத்துக்கிட்டு அதில் ஆயில் விட்டுக்கலாம் நான் எப்போவுமே செக்லாட்டின மட்டும் மட்டும்தான் பயன்படுத்துவேன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சும்மா இது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தான் போட்டிருக்கேன் இது வந்து உங்களுக்கு அரைச்சி போடலன்னா ஒரு சின்ன விரல் துண்டு அளவுக்கு நீட்டமாக இஞ்சி எடுத்து தோல்சி விட்டு நறுக்கிட்டு ஒரு ரெண்டு பல் பூண்டு அதையும் நீலவாக்கில் உரிச்சுட்டு நறுக்கி சேர்த்துக்கலாம் நான் அரைச்சி விழுதே இருந்ததுனால ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் நம்ம நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா தக்காளி அதை இப்போ இதெல்லாம் சேர்த்தாச்சு தக்காளி நல்லா கொஞ்சம் வதக்கி விடணும் அதனால் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது மாதிரி நல்லா கிளறி விடுங்க பாருங்கள் தக்காளி கொஞ்சம் மேஷ் ஆகிறதுக்கு அதை அப்படியே நம்ம நசுக்கி விட்டோம்னா ஃபுல்லாக மேஷ் ஆகிடும் இல்லை கலந்து ஸோ தக்காளி நல்லா வந்துருச்சுன்னா நமக்கு அந்த கிரேவி வந்து கொஞ்சம் நல்லா கிடைக்கும் அதுக்காக தான் தக்காளியும் இஞ்சி பூண்டும் எண்ணெயில் இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சு நமக்கு அதனால தான் நம்ம மேஷ் பண்ணி விட்டுட்டுருக்கோம் இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ஸை ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து அதை இதெல்லாம் சேர்த்துக்கிட்டேன் அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயில் எல்லாம் ஒன்று போல் கலந்து வர அளவுக்கு மறு மேஷ் ஆகி வரும்போது நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட் என்னவோ அதை இப்போ சேர்க்க போகிறோம் பாருங்கள் இப்போ எண்ணெய் வந்து பிரிஞ்சு விட ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து காரத்துக்கு பச்சை மிளகாய் இருந்தால் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா தனி மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது குட்டி ஸ்பூனுங்கிறதுனால நான் மூணு போட்டேன் நீங்கள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த டிஷ்ஷுக்கு நம்ம வந்து ஏற்கனவே அந்த பாஸ்தாவில் போட்டு உப்பு போட்டு வடிச்சிருக்கோம் இப்போது இந்த கலவிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் சப்போஸ் நீங்கள் அதில் உப்பு போடலன்னா இன்னும் கூட உப்பு கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம் ஆல்ரெடி நம்ம அதில் உப்பு போட்டிருக்கிறதுனால இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்துருக்கோம் அடுத்து நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கொடமிளகாய் வச்சுருந்தோம் இல்லையா அதை இதில் எடுத்து சேர்த்துக்கலாம் இது ரொம்ப நேரம் வதங்கணும் அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா இது குடமெளகாயெலாம் ரொம்ப வதங்கினதுன்னா அது வந்து ஒரு மாதிரி வாட்ரு ஆகிட்டு கொல கொலன்னு ஆகிடும் ஸோ சும்மா ஜஸ்ட்டு போட்டுட்டு கொஞ்சமாக கிண்டி விட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு இன்க்ரீடியண்ட்டை சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா அதில் கொஞ்சமாக தான் நான் சேர்த்துருக்கேன் ஏன்னா லாஸ்ட்டாக நம்ம அதை அப்படியே போடுறதுக்காக கொஞ்சம் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஓகே அடுத்து வந்து இதில் சோயா சாஸ் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அடுத்து நம்ம வெங்காயத்தாளில் நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா அதை எடுத்துகிட்டு அந்த வெங்காயம் பின்னாடி இருந்த அந்த வெங்காயமும் அந்த வெங்காயத்தாலையும் இதில் சேர்த்துக்கிட்டாச்சு அது வந்து ஒரு நாலஞ்சு ஈர்க்க அந்த துண்டு வர மாதிரி எடுத்து நம்ம நறுக்கியிருந்தோம் இல்லையா இப்போ அதை சேர்த்தாச்சு இதெல்லாம் ரொம்ப வதக்கக்கூடாதுங்க ஜஸ்ட்டு ஒன் பை ஒன்னாக நம்ம அப்படி அப்படியே சேர்த்துட்ருக்கோம் இப்போ இதை பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக நம்ம வேக வச்சதை வடித்து எடுத்து ஆற வச்சு வச்சுருந்தோம் பாருங்கள் ஒன்றோட ஒன்று எதுவுமே ஒட்டலை நல்லா எல்லாமே தனித்தனியாக இருக்குது இப்போது அது வந்து ஆயில் போட்டதுனால தான் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை உள்ளே சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாம் ஒன்று போல் திரண்டு வர அளவுக்கு இப்போ இதை கலந்து விடணும் உங்களுக்கு தேவை அப்படின்னா ஆயில் வந்து இந்த ஸ்டேஜில் இன்னும் ஒரு ஸ்பூன் கூட நீங்கள் விட்டுக்கலாம் பட்டு நான் எப்போவுமே ஆயில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறதுனால நான் எதுவும் சேர்க்கலை ஆக்சுவலாக இதுவே போதும் பாருங்கள் எதுவுமே ஒன்றோடய ஒன்று ஒட்டில் பட் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளாஸியாக வேணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம் நான் பெப்பர் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நான் பச்சை மிளகாய்லாம் எதுவும் போடலை அப்படிங்கிறதுனால ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு கொடுக்கும் இது உங்களுக்கு பெப்பர் போடுறது நம்ம அந்த என்ன சொல்கிறது அந்த கலரும் சரி அந்த டேஸ்ட்டும் சரி இதுக்கு வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் இது மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஹோட்டல் ஸ்டைலில் நீங்கள் போய் நிறைய சாப்பிட்ருப்பீங்க பட் இந்த மாதிரியும் நீங்கள் வீட்லேயே ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா மெத்தட் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருந்ததா அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்ததுன்னா அது புதினா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் நான் ஸ்ப்ரிங் ஆனியன் மட்டும் இதில் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக லாஸ்ட்டாக டெக்ரேஷனுக்காக சேர்த்துக்கிட்டேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்டை எனக்கு தெரியப்படுத்துங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போட்டிங் அஸ்